நீங்கள் என்னுடைய சொந்த கிராமமான மல்லாங்கனருக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே என்னை மக்களவை உறுப்பினராக யாருக்கும் பெரும்பாலும் அறிமுகம் இருக்காது, தெரியவும் செய்யாது. அவர்கள் என்னை எப்பொழுதும் அப்பொழுதும் இன்று வரை அழைப்பது டீச்சர் மக சார் மக என்றுதான். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள், நீங்கள் அத்தனை பேரும் இணைந்துதான் இதுகாரம் கடந்து வந்திருக்கின்ற போராட்டங்கள் எத்தனையோ, அத்தனை போராட்டங்களிலும் உங்களை உங்களோடு நின்று கைதூக்கி விட்டிருப்பது அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல திராவிட முன்னேற்ற கழக அரசுதான், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான். என்னுடைய தம்பி இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக வந்திருப்பார். அவர் நிதியமைச்சர் ஆகிவிட்டதால் அப்படியே நைஸாக நழுவி விட்டார் என்றொரு கருத்தை இங்கே சொன்னார். அவன் உங்களுக்கு வேண்டியவற்றை செய்து தருவான் என்று நான் நம்புகின்றேன். ஒரு தமக்கையாக எனக்கு வேண்டிய எத்தனையோ விஷயங்களை அவனிடம் நான் உரிமையோடு கேட்டு பெறுவதுண்டு. இன்றளவும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அவன்தான் தூக்கி சுமக்கின்றான். அந்த வகையிலே உங்களுடைய கோரிக்கையும் அவனிடத்திலே நான் நிச்சயமாக கொண்டு செல்வேன் என்று சொல்கின்றேன். பணியிட மாறுதல்கள் ஏனென்றால் ராணிமேரி கல்லூரியிலே நடந்த அந்த மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் அறிவீர்கள். ராணிமேரி கல்லூரியை தரைமட்டமாக இடித்துவிட்டு அங்கே புதிய செயல தலைமைச் செயலகத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த மேனாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் தீர்மானம் செய்த பொழுது நாங்கள் அனைவரும் உள்ளிருப்பு போராட்டம் துவங்கினோம். முதல் நபராக அங்கே வந்து எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஆதரவு, மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆதரவு அளித்தது நம்முடைய முதலமைச்சர் பாசத்திற்குரிய தளபதி அவர்கள்தான். பணி நியமனம், புதிதாக வருகின்ற ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள், இப்படி ஒவ்வொருவருக்குமான தேவைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலே மாறுபடும் பொழுது நீங்கள் தாய்மடியாக எண்ணிக்கொள்வது திராவிட முன்னேற்ற கழக அரசைத்தான் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். எப்பொழுதும் உங்களுக்கு உங்கள் பயணத்தில் நாங்கள் உடன் இருப்போம் என்னும் எழுத்தும் கண்ணனை கொண்டிருக்கின்ற அவற்றை தலைமுறை தாண்டி கடத்துகின்ற அரும்பெரும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் ஐம்பெரும் விழாவில் இன்றைய தினம் மிக அருமையானதொரு உரையை ஆற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தாமோ அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மாநில தலைவர் என்ற பொறுப்பினை, அது பதவியல்ல பொறுப்பு தான் என்கின்ற மனமகிழ்வோடு, போராட்டங்களை எல்லாம் மலர் தோட்டம் என எண்ணி, தழும்புகளை எல்லாம் மலர் செண்டுகளாக கருதி, மிக குறிப்பாக அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல சென்ற முறை என்னுடைய நாடாளுமன்ற வெற்றிக்காக உங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மிக கடுமையான பணியை ஆற்றி அந்த வெற்றியை ஈட்டி தந்திருக்கின்ற, இந்த அருமையான நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒழுங்கமைவு செய்திருக்கின்ற மாநில தலைவர் அன்பிற்குரிய தம்பி தியாகராஜன் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்களே, இங்கே குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்த மகளிரணி அமைப்பாளர்கள், வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற மாநில செயலாளர் அருள்குமார் அவர்கள், முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தை சார்ந்த அனைத்து பெருமக்கள், இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்ற சீர்பெரும் மக்கள், என் முன்பாக அமர்ந்திருக்கின்ற என் இனத்தை சார்ந்த ஆசிரிய பெருமக்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக வர வேண்டும் என்று தொலைபேசியிலே பேசிய பொழுது அமெரிக்க பயணத்திலிருந்து அப்பொழுதுதான் வந்திருப்பேன் என்று நான் சொன்ன பொழுது, உங்களை நான் ஒரு சம்பிரதாயத்திற்காகத்தான் கேட்கின்றேன், உரிமையோடு உங்களுடைய பெயரை நாங்கள் எங்களுடைய அழைப்பிதழில் எப்பொழுதும் போட்டுக்கொள்வோம், ஏனென்றால் எங்களுடைய ஆசிரியர் இனத்தை சார்ந்தவர் நீங்கள், எங்களுடைய அருமை சகோதரி என்று வருவதற்கு முன்பாக உரிமையோடு மாநில தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார். உண்மைதான், 2008 வரை
ராணிமேரு கல்லூரியிலே 13 ஆண்டுகள் பணிபுரிந்த நான் அங்கேதான் அமர்ந்திருந்தேன். உங்களில் ஒருத்தியாக இன்னமும் நான் மிகுந்த பெருமைக்குரிய இடமாக நினைப்பது உங்களில் ஒருவளாக அமர்ந்திருப்பதைத்தான். நீங்கள் என்னுடைய சொந்த கிராமமான மல்லாங்கிணருக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே என்னை மக்களவை உறுப்பினராக யாருக்கும் பெரும்பாலும் அறிமுகம் இருக்காது, தெரியவும் செய்யாது. அவர்கள் என்னை எப்பொழுதும் அப்பொழுதும் இன்று வரை அழைப்பது டீச்சர் மக சார் மக என்றுதான். டீச்சருக்கும் போஸ்ட்மேனுக்கும் இன்றளவும் தங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து மிகப்பெரிய மரியாதையை தருகின்ற சமூகத்திலே இருந்து வருகின்ற பெண் நான். என்னுடைய மிகப்பெரிய பெருமை மிகு அடையாளமாக எத்தனையோ சிறப்புகளை நான் பெற்றிருந்தாலும் ஒரு ஆசிரிய பெற்றோருக்கு மகளாக பிறந்து ஆசிரியையாக பணியை துவங்கிய என்றென்றைக்கும் ஆசிரியாக இருக்கின்ற பெண். பிகாஸ் தேர் இஸ் நெவர் ரிட்டையர்மெண்ட் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். நாம் பெறுகின்ற இந்த ஊதியம் என்பது நம்முடைய பணிக்கான அளவுகோல் அல்ல. சொல்லப்போனால் காகித கற்றைகள் நம்முடைய பிழைத்தலுக்காக நமக்கு வழங்கப்படுகின்ற ஒன்றுதான். நம்முடைய பணியை நாம் ஒருபொழுதும் காகித கட்டுக்களால் அளந்துவிட முடியாது. ஆகவே ஆசிரிய பணி என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். அந்த வகையிலே மிக அரும்பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்ற உங்களையெல்லாம் ஒன்றிணைத்து நம்முடைய மாநில தலைவர் அவர்கள், நீங்கள் அத்தனை பேரும் இணைந்துதான் இதுகாரம் கடந்து வந்திருக்கின்ற போராட்டங்கள் எத்தனையோ, அத்தனை போராட்டங்களிலும் உங்களை உங்களோடு நின்று கைதூக்கி விட்டிருப்பது அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல திராவிட முன்னேற்ற கழக அரசு தான், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான். என்னுடைய தம்பி இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக வந்திருப்பார். அவர் நிதியமைச்சர் ஆகிவிட்டதால் அப்படியே நைஸாக நழுவி விட்டார் என்றொரு கருத்தை இங்கே சொன்னார். தம்பிக்கு எப்பொழுதும் என்றென்றைக்கும் தலைவராக இருப்பவர் தன்னுடைய பெயரிலேயே கருணையையும் நிதியையும் வைத்திருந்தவர். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெயரிலேயே கருணையும் நிதியையும் வைத்திருப்பதால் நம்முடைய மாநிலத்தின் சிறப்புமிகு முதலமைச்சராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாசமிகு தளபதியினுடைய ஆசிகளோடு நிச்சயம் அவன் உங்களுக்கு வேண்டியவற்றை செய்து தருவான் என்று நான் நம்புகின்றேன். ஒரு தமக்கையாக எனக்கு வேண்டிய எத்தனையோ விஷயங்களை அவனிடம் நான் உரிமையோடு கேட்டு பெறுவதுண்டு. இன்றளவும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அவன்தான் தூக்கி சுமக்கின்றான். அந்த வகையிலே உங்களுடைய கோரிக்கையும் அவனிடத்திலே நான் நிச்சயமாக கொண்டு செல்வேன் என்று சொல்கின்றேன். போராட்ட காலங்களிலெல்லாம் உங்களோடு உடன் இருந்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான். மிக குறிப்பாக நம்முடைய பாசமிகு தளபதி அவர்கள்தான் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். உங்களுடைய போராட்ட காலங்களில் கூட இருந்தது எப்படி என்றால், போராட்ட காலங்களில் உங்கள் மேல் போடப்பட்டிருந்த வழக்குகளையெல்லாம் ரத்து செய்து திராவிட முன்னேற்ற கழகம்தான். பணியிட மாறுதல்கள் ஏனென்றால் ராணிமேரி கல்லூரியிலே நடந்த அந்த மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் அறிவீர்கள். ராணிமேரி கல்லூரியை தரைமட்டமாக இடித்துவிட்டு அங்கே புதிய தலைமைச் செயலகத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த மேனாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் தீர்மானம் செய்த பொழுது நாங்கள் அனைவரும் உள்ளிருப்பு போராட்டம் துவங்கினோம். முதல் நபராக அங்கே வந்து எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஆதரவு, மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆதரவு அளித்தது நம்முடைய முதலமைச்சர் பாசத்திற்குரிய தளபதி அவர்கள்தான். அந்த சமயத்திலே பழிவாங்கப்பட்ட பணியிட மாறுதல்கள் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கெல்லாம் அதே இடத்திலே பணியமர்த்தி தந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அந்த போராட்டம் மட்டுமல்ல, கடந்து வந்த எத்தனையோ போராட்டங்கள், நீங்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றீர்கள், உங்கள் மீது கடுமையான சட்டங்களை அதிமுக அரசு பிரயோகப்படுத்தியது, ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுதெல்லாம் அவற்றை நிவர்த்தி செய்ததோடு உங்களுடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் தவறாமல் செவிசாய்த்து உங்களோடு இணைந்து பயணிக்கின்ற அரசாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான். அது ஓய்வூதியமாகட்டும் அல்லது உங்களுடைய பணிக்காலத்தை 60 வயதாக உயர்த்தியதாகட்டும், இணைய தளத்திலே இன்றைக்கு கவுன்சிலிங் என்கின்ற ஒரு மிகப்பெரிய முயற்சியை முன்னெடுத்திருப்பதாகட்டும், எத்தனையோ விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையாக அண்ணன் அவர்கள் அதை அத்தனையும் கோடிட்டு காட்டிவிட்டார். இன்றைக்கு நான் மிகச்சிறப்பாக வாழ்த்த விரும்புவது உங்களுடைய மாநில தலைவர் அவர்களைத்தான்.
காட்சி மாறும் பொழுதெல்லாம், ஆட்சி மாறும் பொழுதெல்லாம், கணத்துக்கு கணம் மாறுகின்ற பச்சோந்திகள் அல்ல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் அண்ணா அறிவாலயத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கூட்டம் கூட்டி நிதியை வழங்கிய பெருமைக்கு சொந்தக்காரர். அந்த நன்றியை நாங்கள் ஒருபொழுதும் மறக்க மாட்டோம். அவர் சொல்வது போல என்றென்றைக்கும் எப்படி மிக குறிப்பாக அந்த 1.86 அந்த விஷயத்திலே ஒரு தாமதம் ஏற்பட்ட பொழுது அன்றைக்கு உதவி நம்முடைய அன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சராக இருந்த முதலமைச்சரிடம் இந்த விஷயம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டவுடன் உடனடியாக அதற்கு நிவர்த்தி செய்து அதற்கான அந்த 4000 ரூபாய் பணத்தை ஒவ்வொரு ஆசிரியரும் பெறுவதற்கான நியமன ஆணையை அவர் பிறப்பித்தார் என்பதை அவர் எப்பொழுதும் நன்றியோடு நினைவு கூறுவதுண்டு. இன்னமும் ஏராளமான கோரிக்கைகள், ஏனென்றால் நம்முடைய இந்த கற்பிக்கின்ற பணி என்ற இந்த ஒரு சூழலிலே நீங்கள் பயணிக்கும் பொழுது பணி நியமனம், புதிதாக வருகின்ற ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள், இப்படி ஒவ்வொருவருக்குமான தேவைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலே மாறுபடும் பொழுது நீங்கள் தாய்மடியாக எண்ணிக்கொள்வது திராவிட முன்னேற்ற கழக அரசைத்தான் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். எப்பொழுதும் உங்களுக்கு உங்கள் பயணத்தில் நாங்கள் உடன் இருப்போம். உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் உரிமையோடு கேட்பது போல அண்ணன் அவர்கள் சூசகமாக அழகாக சொன்னார், நீங்கள் ஒருவர் 10 பேருக்கு சமானம் என்று. நான் சொல்லுவேன், தேர்தல் நெருங்குகையில் நீங்கள் ஒருவர் 100 பேருக்கு சமானம் என்று. நீங்கள் அதிலே நான் எதனை குறிப்பிடுகிறேன் என்பதை அழகாக புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். அந்த வகையிலே இருவருக்குமான இந்த உறவு பாலம் என்பது வெறும் கொடுக்கல் வாங்கல் ரீதியிலே அமைந்த உறவு பாலம் அல்ல. தமிழ் சமுதாயத்தை, மிக குறிப்பாக இளைஞர்களை, யுவதிகளை புரிந்து உணர்வோடு அவர்கள் நல்லதொரு குடிமக்களாக வளர வேண்டும் என்கின்ற அந்த அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களை செதுக்குகின்ற சிற்பிகளான மிகப்பெரிய பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற உங்களுக்கு எப்பொழுதும் இந்த கழகமும் அரசும் நம்முடைய முதலமைச்சரும் உடனிருப்பார். கூடுதல் யானை பலமாக இன்றைக்கு நம்முடைய தம்பி விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை இந்த விழாவிற்கு, ஐம்பெரும் விழாவிற்கு, ஃபார் த வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் அழைத்திருக்கிறீர்கள். அவர் யாருடைய பெயரன் என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். கருணைக்கு அவரிடத்திலே பஞ்சம் இருக்காது. உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் தாராளமாக அவரிடத்திலே வைக்கலாம், நிச்சயமாக அவை நிறைவேற்றப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது, உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வது என்பது எனக்கு மனநிறைவோடு ஒரு கூடிய அருமையான ஒரு நல்ல நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.